வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட புலி வருது கதையினுடைய ஒரு திருப்பம் போல அமைந்திருக்கிறது இன்றைக்கு அமமுகவினுடைய தங்க தமிழ்ச்செல்வன் பேசியிருக்கக்கூடிய பேட்டி அளித்திருக்கக்கூடிய விஷயம். ஆட்சியை கவிழ்ப்போம் என்று திமுக தரப்பிலிருந்த கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலினும் அமமுகவிலிருந்து டிடிவி தினகரனும் தொடர்ந்து இந்த ஆட்சி கவிழ்ப்பு குறித்த விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்த நேரத்தில் அதிமுக நேரடியாக பகிரங்கமாக குற்றம் சாட்டி கொண்டிருந்தது. திமுக அமமுக உடனான இந்த உறவு என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது, அது தேர்தல் கூட்டணியில் மறைமுகமாக செயல்பட்டது என்றெல்லாம் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட பூனைக்குட்டி வெளியே வந்ததை போல இன்றைக்கு அமமுகவிலிருந்து தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர் சந்திப்பில். அதிமுகவினுடைய அரசை கவிழ்ப்பதற்காக திமுகவோடு இணைவோம், திமுகவோடு இணைந்து அதிமுக அரசை கவிழ்ப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்து அடுத்த நாளே இது நடக்கும் என்கிற ஒரு கருத்தையும் தங்க தமிழ்ச்செல்வன் முன்வைத்திருக்கிறார். ஒருவேளை திமுக ஆதரவு தராவிட்டால் திமுக எங்களை பார்த்து பயந்து விட்டதாக அர்த்தம் என்று பேசியிருப்பது உண்மையிலேயே என்ன மாதிரியான ஒரு அரசியல் புரிதல் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அரிசி உமி கதை போல தற்போது திமுக அமமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உறவு என்பது உண்மையிலேயே அதிமுக அரசை வீட்டுக்கு அனுப்புமா, இது நடைமுறை சாத்தியத்திற்கு உட்பட்டதா என்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது அரசியல் தளங்களில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதிர்வுகள் என்ன என்பது குறித்து இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். நம்மிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு அப்பா அவர்கள் நெல்லையில் இருந்து நேரலையில் நம்மிடையே இணைகிறார். இதே போன்று அமமுகவிலிருந்து திரு காசிநாத பாரதி, அதிமுக இருந்து திருமதி சிவசங்கரி, பத்திரிகையாளர்கள் திரு குமரேசன் மற்றும் வெங்கடேஷ் அவர்கள், வணக்கம். திரு காசிநாத பாரதி, உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். தங்க தமிழ் செல்வனுடைய இந்த கோட் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பகல் கனவு காணலாம், பகல் கனவுலையுமே காணல் நீர் போல அமைகிற ஒரு கனவு அப்படின்னு செங்கோட்டையன் விமர்சிச்சிருக்கிறார். அதையே நான் கேள்வியாகவும் எடுத்திருக்கிறேன். அப்படியான ஒரு கனவா தங்க தமிழ் செல்வன் முன்வைத்திருப்பது? பூனைக்குட்டி வெளியில் வந்து விட்டது என்று சொன்னீர்கள். நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட புலிக்குட்டிகள், அதை முதல்ல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக வந்து இன்றைக்கு அவர் சொன்ன கருத்து வந்து மிஸ்ரெப்ரசன்ட் ஆகியிருக்கு. அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக கொண்டு, அதாவது மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுக்கு எதிரான அரசு, அதே போல் தமிழகத்தில் இருக்கிற எடப்பாடி அவர்களுடைய அரசு வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி சொல்வதை எக்ஸிக்யூட் பண்ணுகின்ற இடத்துல அந்த கட்சியை அடமானம் வைத்து விட்டு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு அரசியல் அரங்கில் மேடைகளில் பேசக்கூடிய வார்த்தைகள் வேற, நம்ம இங்க சில கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். தவறான வார்த்தைகள் பூனைக்குட்டி மட்டும் சரியான வார்த்தையா? எனக்கு மாதிரியான முதலமைச்சர் குறிப்பிட்டுமே அதை வந்து கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்த அவங்க செய்யறதுதான் நான் சொல்றேன். நான் அதாவது இப்போ இட்டுக்கட்டி சொல்றேன்னா நீங்க சொல்றது தவறுன்னு கூட நான் அந்த தவறான கருத்துங்கிற மாதிரி கூட எடுத்துக்க தயாரா இருக்கிறேன். அடுத்ததாக வந்து இன்ற தமிழகத்தினுடைய அரசு நீக்கப்பட வேண்டும், மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறப்பட வேண்டும்ங்கிறதுல ஒட்டுமொத்த தமிழக மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதைத்தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இரண்டு பேருடைய பொது கருத்துங்கிறது வந்து தமிழக மக்கள் அப்படின்னு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க கிளைம் பண்ணிக்க வேண்டாம். அமமுக அதுல உறுதியா இருக்கிறது, ஒருவேளை திமுக உறுதியா இருக்குன்னு திமுக அமமுகவனுடைய நிலைப்பாடு, அமமுக இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கறதுல அமமுகவனுடைய நிலைப்பாடா பாரதி அவர்கள்? தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக அதை தான் நினைச்சிட்டு அதனால தான் வந்து இன்றைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. தமிழகத்தில் வந்து எந்த விதமான தேர்தலும் எடுத்துக்க முடியும். 23ஆம் தேதி பிறகு நீங்க எடுத்துக்கிறீங்க, நீங்க இப்ப எடுத்துக்க வேண்டாம். 23ஆம் தேதிக்கு பிறகு நீங்களே நிச்சயமாக எடுத்துக்கொள்வீர்கள். இவங்க வந்து ஏதோ நீங்க திமுகவோடு நாங்க ஏதோ தொடர்புல இருக்கிற மாதிரி, ஏன்னா அவங்க வந்து பாஜகவில் அடமானம் வச்சுட்டாங்க கட்சியன்னு சொல்றதுனால அவங்க ஒரு மாற்று கருத்தை சொல்றாங்க. அப்படி நாங்கள் திமுகவோட கூட்டணி வைத்திருப்பதாக இருந்தால் ஆர்கே நகரில் வந்து அவங்களுக்கு டெபாசிட் போக வேண்டிய அவசியம் கிடையாது. தங்களை டெபாசிட்டை இழக்க வைத்து எங்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் திமுகவுக்கு அந்த நிர்பந்தமும் கிடையாது. நாங்கள் அப்படி ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் மோடி அவர்களுடைய கண்காட்டுகின்ற இடத்திற்கெல்லாம் அவருடைய அடிமையாக நாங்கள் மாறியிருந்தால் இன்றைக்கு இந்த அரசு எங்களுடைய கையில் இருந்திருக்கும். அதனால வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகள் தான் எங்களுக்கு முக்கியமே தவிர ஆட்சி அமைப்பதோ எதுவோ வந்து எங்களுக்கு முக்கியம் கிடையாது. இன்றைக்கு தமிழகத்தில் விட்டுக் கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள், ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து நீட் தேர்விலிருந்து நேற்றைக்கு கூட நீட் தேர்வில் வந்து சட்டையெல்லாம் கிழிக்கிறாங்க. வெடிகுண்டுகளை கொண்டு சொல்கிறாங்க. தங்க தமிழ் செல்வன் சொன்னதனுடைய உள்நோக்கம் நோக்கம் என்ன? திமுக உடன் இணைந்தாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அவர் சொன்னது வந்து 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். அதை திமுக, அதாவது வந்து இந்த இன்றைக்கு நடக்கிற இந்த 23ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த விஷயங்கள் வந்து ஏறக்குறைய ஓராண்டுக்கு முன்பே
திராவிட முன்னேற்ற கழகத்தால் பாதிக்கப்பட்ட ஒன்று தான். அவங்கள்ட்ட இருக்கிற 90 சட்டமன்ற உறுப்பினர்களை வித்ட்ரா பண்ணிட்டு புது தேர்தலை கொண்டு வரணும்னு தான் விரும்பினாங்க. ஆனால் ஆஃப்டர் எமர்ஜிங் ஆஃப் டிடிவி இவர் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றதற்கு பிறகு, அபரிமிதமான வெற்றி பெற்றதற்கு பிறகு தமிழகத்தில் அவருக்கு வந்த எமர்ஜிங்கை பார்த்து பயந்துக்கிட்டு தங்களால் திரும்ப வர புதிய தேர்தலை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாரானது. ஆனால் அவர்களுக்குள்ள பேசப்பட்ட விஷயம் இந்த 97 திரும்ப பெறுவோமா, டிடிவியினுடைய எமர்ஜிங்ல நம்ம அடிபட்டு போயிடுவோமாங்கிற பிரச்சனையில தான் அவங்க வந்து அன்னைக்கே இது ரொம்ப ரொம்ப எளிமையா திரு பாரதி அவர்கள் புரிய வைக்கலாம். நீங்க தொடர்ச்சியாக அதிமுக தரப்பிலிருந்து இப்படி ஒரு உறவு இருக்கிறதாக விமர்சனம் வந்த போதெல்லாம் திமுக ஒரு தீய சக்தி, அதோடு இணைய மாட்டோம்ங்கிற கருத்தை தொடர்ந்து தினகரன் முன்வைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அமமுகவிலிருந்து இப்படி ஒரு கருத்து வருகிற பட்சத்துல அதிமுகவினுடைய அடிப்படை விசுவாசிகள் எல்லாம் திமுகவை ஏற்றுக்கொள்வார்களா? இன்னைக்கு சூலூர்ல நடந்த பிரச்சாரம் எதிரானது தமிழக மக்களின் நலன் சார்ந்து மக்கள் விரோத அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற இடத்துல அந்த இடத்துல திமுக சரியாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்படவில்லை என்றால் எங்களை பார்த்து பயப்படுகிறதுங்கிறதையும் தங்க தமிழ்ச்செல்வன் கருத்தை பதிய வைத்திருக்கிறார். இல்ல அதான் பயப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். திமுக அமமுகவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதுதான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு சூலூர்ல போறாருன்னு சொன்னா ஏறக்குறைய 8 பாயிண்ட்ல ஒவ்வொரு இடத்துலயும் 10,000 பேர் சந்திக்கிறார், 80,000 மக்களை இன்றைக்கு சந்திக்கிறார். ஏறக்குறைய வெற்றி பெறுவதற்கான வாக்குகளை அந்த மக்களை நேரடியாக சந்திக்கிறார். ஆனா அந்த விஷயத்தை இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களால் செய்ய முடியவில்லை. அரங்க கூட்டங்களை உதவியை செய்யுமா? ஆட்சி கலைப்பு என்கிற அந்த பொது புள்ளியிலிருந்து இந்த விஷயத்தை அணுகுமா? ஒருவேளை உதவி செய்யல, திமுகவே தனித்து நின்று இந்த ஆட்சியை கலைப்பதற்கான ஒரு தனிப்பெரும்பான்மையை வைத்திருக்கிறது என்று சொன்னால் அமமுகவை பார்த்து பயந்துருச்சுன்னு சொல்றாங்க, அது உண்மையா? இருபத்தி மூணாம் தேதி வரை எது வேணாலும் பேசலாங்கிற தைரியத்தில் தம்பி பாரதி உட்பட எல்லாரும் பேசுறாங்க. தம்பி பாரதிக்கு ஒன்று சொல்லிக்கொள்றேன், அங்கே திரும்பி பார்க்கணும். இதே தங்க தமிழ்ச்செல்வன் செந்தில் பாலாஜி எங்கள் இயக்கத்தில் சேர்ந்த உடனே என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து திமுகவுக்கு சேர்ந்தது தவறு, அதிமுகத்தில் போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் அவர். அவர் கருத்தெல்லாம் முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் உட்பட சிஆர் சரஸ்வதி உட்பட உங்கள் ஊடகம் உட்பட பல ஊடகங்களில் டிபேட்டுக்கு வரும்போது ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்ஐயும் மோடி அவர்கள் எப்படி சேர்த்து வச்சாங்களோ அதே போல எங்களையும் ஏடிஎம்கே கூட சேர்த்து வைக்கணுங்கிறதா அவங்களுடைய அஜெண்டா. ஏடிஎம்கேயும் அமமுகவுக்கும் மாறுபட்ட கருத்து கொள்கை எதுவுமே கிடையாது. ஜனாதிபதி தேர்தலாகட்டும், துணை ஜனாதிபதி தேர்தலாகட்டும், அதிமுக எங்க போட்டோம் அங்கதான் அமமுகவும் போட்டாங்க. வந்துடலாம், தற்போதைய சூழலுக்கு தற்போதைய நிலைமைக்கு நான் இதில் யார், நான் இதுவரை நான் தற்போதைக்கு வரேன். நான் இதுவரை சொன்ன பதில்கள் அத்தனையும் அவங்க சொன்ன பதிலே தவிர நான் ஆட்டி இட்டு கட்டி எதையும் பேசலை. இப்போ நான் தம்பி பாரதிக்கும் உங்களுக்கும் ஒரு பதில், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். மூணு பேருக்கு
நம்முடைய அதிமுக கழகத்தினுடைய கொரோனா ராஜேந்திரன் அவர்கள் நோட்டீஸ் அவங்க மேல கம்ப்ளைண்ட் எழுதி சபாநாயகர் கொடுத்த உடனேயே இது வந்து இவங்க ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க, எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்க ஒரு முயற்சி பண்றாங்க, ஆட்சி முடிய போது அது வேற சமாச்சாரம் இருந்தாலும் கடைசி நிமிஷமாக ஏதாவது பண்ணலாமாங்கிறதுக்காக இந்த முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி சட்ட திட்டங்களை எல்லாம் அறிந்து புரிந்து தெரிந்து எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு உடனே எதிர்ப்பு தெரிவித்தார். எதிர்ப்பு தெரிவித்ததோட மட்டுமல்ல, நீங்க வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அதுக்கு எதிராட்டி ஒரு பண்ணக்கூடாதுங்கிறத மனதில் வச்சு உடனடியாட்டு இந்த இவங்க மேல நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் அவர் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம். அது ஸ்டில் ஸ்டாண்டிங்ல தான் அது இருக்கு. இல்ல உடனடியா அந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதுதான் பிரச்சனை. பாரதி சொல்லும்போது சபாநாயகர் நோட்டீஸ் கொடுத்ததற்கு பிறகாகத்தான் திமுக மனு கொடுத்தது, அதுதான் இங்க உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. அதாவது மே மாதம் தம்பிக்கு தெரியாது, ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சு கேட்கலாம் தெரியாம கேட்கலான்னு தெரியல. மே மாதம் 27ஆம் தேதி வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கு, அதுக்கு இடையில எந்த சட்டமன்றத்தையும் கூட்ட முடியாது, எந்த அமைச்சரவையும் கூட்ட முடியாது. 23ஆம் தேதி தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த நாளும் கூட்ட முடியாது. 27ஆம் தேதிக்கு பிறகுதான் எந்த சட்டமன்றனாலும் கூட்ட முடியும். அந்த அடிப்படையில தான் இதை நான் சொல்றமே தவிர இத வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் மீது தான் நாங்க கொண்டு வரோம். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது நாங்க சொல்றது நீங்க நோட்டீஸ் கொடுத்த பிறகுதான் அதை கொண்டு வர முடியுமே தவிர நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாலே நாங்க அதை கொடுத்தோம்னா நீங்க என்ன கேப்பீங்கன்னா அவங்க வந்து ராஜேந்திரன் வந்து கொரடா வந்து அவங்க மேல குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு, சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கலாம், நோட்டீஸ் அனுப்பலாம், அல்லது அதை ரிஜெக்ட் பண்ணலாமே, அதுக்கு முன்னால நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுத்தீங்கன்னு கேப்பீங்க. சட்டத்துக்கு உட்பட்டு தர்மத்துக்கு உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு தான் அந்த மனுவை தாக்கல் செய்ததுனே வச்சுக்குவோம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமா தேசிய அளவில் பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்காக எல்லா எதிர்கட்சிகளும் ஓர் அணியில திரள்றோம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்து எல்லா கட்சிகளோடவும் திமுக கைகோர்த்தது. அப்படின்னா தமிழகத்திலையும் அதே முழக்கம் தான். தொடர்ந்து காங்கிரசும் திமுகவும் சொல்லி வர விஷயம் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுடும். அதை அமமுக வலியுறுத்தி போது திமுக அவர்களுக்கு ஆதரவு அளிக்குமா, கை கோர்க்குமா, கோர்க்காதா? அதாவது தம்பி, மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறது 100% உறுதி. அதுல யாருக்கும் எந்த விதமான ஐயமும் தேவையில்லை. 23ஆம் தேதி முடிவு அறிவிச்ச உடனே இது நடக்க போகுது. மத்தியில ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொன்னது எங்க தலைவர் தளபதி தான் உறுதிங்கிறது. மாநில அளவில் 90% தான் அமமுக சேர்ந்துருச்சுன்னா அந்த 100% உறுதி திமுக வசமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதான் தம்பி, 22 இப்ப வந்து சட்டமன்ற தேர்தல் 18 முடிஞ்சிருக்கு, இப்ப 4 நடக்கு. இந்த 22லையும் திமுக தான் வெற்றி பெற போகுது. நீங்க வந்து கள நிலவரத்தை பார்க்காம யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். நான் இங்கே ஓட்டப்படாரத்தில் தான் 15 நாளா இருக்கிறேன். எந்த கிராமத்துக்கு போனாலும் மத்திய மாநில அரசுக்கு எதிரான வாக்குகள் தான். பணத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பல பேர் கனவு காண்றாங்க. யாருகிட்ட பணம் கொடுத்தாலும் வாங்கினாலும் உங்களால் நாங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க மனதில் வச்சு ஒட்டு மொத்தமா தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 12,524 கிராம ஊராட்சிகள்லையும் கிராம சபை நடத்தி மக்கள்கிட்ட இந்த அரசினுடைய அதாவது அமமுகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ நம்ம யாரு இருக்கா, அவங்க வந்து அதனுடைய டிடிவி தினகரன் ஒரு ஆள் தான் இருக்காரு. அவரும் என்ன அந்த கட்சியில இல்ல, சுயேச்சை அவரு கட்சியும் இன்னும் அங்கீகாரம் பெறல. நீங்க வந்து ஒரு யானை யானை மேல ஒரு எறும்பு உங்களுடைய பழுதான பாலத்தை தாண்டி மக்கள் முன்னேற்ற பாலத்தை போன உடனே எறும்பு சொல்லிச்சா? நம்ம இவ்வளவு பெரிய
என்னுடைய இவ்வளவு பெரிய வெயிட்ட தாங்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு சொன்ன கதை தான் என் தம்பி சொன்ன மாதிரி இருக்கு. தமிழ்நாடு முழுதும் 38 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 நாடாளுமன்றமும் பாண்டிச்சேரியில் இருக்க 39 திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க போகுது. தமிழக அரசியல் நடைபெற போகிறது. அவருக்கு பேசுவோம், நேரலையில பேசுறாரு, நம்ம உடனுக்குடனான பதில். அதனால நாங்க வந்து இந்த ஆட்சிக்கு சபாநாயகருக்கு எதிராட்டு நாங்க தீர்மானம் கொண்டு வருவோம் இருக்கோம். அது கொண்டு வருவோம். சபாநாயகருடைய தீர்மானத்தை நிச்சயமாட்டு அந்த சபாநாயகரை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட அறுதி பெரும்பான்மை இருக்கும். ஏற்கனவே அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாம அதிமுக கழகம் தன்னுடைய பலத்தை எண்ணிக்கொண்டு நிச்சயமாட்டு அவங்களே ராஜினாமா செய்து வெளியே போயிருவாங்க. அமமுக டிடிவி தினகரன் தங்கத்தமிழ் செல்வன் வழியாக வெளிப்படையா பகிரங்கமா திமுகவுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காருனே வச்சுக்குவோம், அதிமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நீங்க உதவி செய்வீங்களா மாட்டீங்களான்னு கேட்டிருக்காரு. திமுக உதவி செய்யுமா? மக்கள் விரோத அரசு போகணுங்கிறதுல அவங்களுக்கும் அவர்கள் அதிமுக போலாம் அல்லது திமுக போலாம் ஒட்டுமொத்தமா நீங்க அவர் இங்க போவாரா அங்க போறாங்க தெளிவாக குறிப்பிட்ட ஒரு தலைவர் பேரை சொல்லி யாரையும் சொல்லலாம். பதிவு செய்யலாம். அதிமுக அரசு இரு தரப்புக்கும் ஒரு பிரதானமான எதிரி அப்படின்னா ஒன்று சேர்ந்து அமமுக திமுக பற்றி பேசும்போதுதான் நாங்க தலைவர் மாவட்ட நிலைமை என்னவா இருக்கிறது நீங்க அதுக்கான நேரம் வரும்போது நீங்க தாராளமா பதில் சொல்லலாம். சிவசங்கரி, ரெண்டு தரப்புக்கும் ஒரு ஒற்றை எதிரியாக அதிமுகவை பார்க்கிறார்கள். அதனால ஒரு தரப்பு இன்னொரு
ஒரு தரப்பினுடைய உதவியை கோருகிறது. இங்க பரஸ்பர எதிரி அப்படிங்கிறது அதிமுக இருக்கிறது, அவர்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெண்டு தரப்பும் தயாராயிட்டாங்க அப்படிங்கிற இந்த சூழலை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, முழுக்க நனைஞ்ச பிறகு முக்காடு எதற்குன்னு தான் நீக்கி அவர் தங்கத்தமிழ் சொல்றது சொன்னதை வச்சு நம்ம பார்க்கணும். காரணம், 1.5 வருஷமாவே நாங்க சொல்லிட்டு இருக்கோம், ஆர்கே நகர்ல இருந்து இன்னைய டேட் வரைக்கும் அவங்களுக்குள்ள கூட்டணி. அதுக்கு தான் இவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. அவங்க மேலே நாங்கள் கொண்டு வரும்போது நோட்டீஸ் கொடுக்கும்போது இவங்க பார்த்துறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள டோட்டலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதை யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு அவர் போட்டோ உடைச்சிட்டார், அவ்வளோதான். ஏன்னா அவர் பாவம் ப்ரெஷரு தொடர்ந்து எத்தனை நாளைக்கு தான் இல்லை இல்லைன்னு சொல்ல முடியும். யார் போட்டோ உடைச்சிட்டாங்க? இவர் தங்கத்தமிழ்ச்சலன் போட்டோ உடைச்சிட்டாரு. தொடர்ந்து அவருக்கு ப்ரெஷர் சார், அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம். நாளைக்கு வந்து தீர்மானத்தை வந்து இவங்க கொண்டு வந்துட்டாலும் இவங்க அவங்க கொண்டு வர்றதுக்கு சேர்ந்து செய்யணும்னா ரெண்டு பேரும் அவங்க உதவி இல்லாம இவங்க செய்ய முடியுமா? நீங்க சொல்லுங்க, இவங்க மட்டுமே தனியா கொண்டு வர முடியுமா? சோ அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. இல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும். அவர் போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்பது, அதிமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்காக நாங்க திமுக ஓடு சேருவோம்னு சொல்றாரு. ஆனால் திமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ரொம்ப அழுத்தமா. அதெல்லாம் கிடையாது சார், எதுவுமே கிடையாது சார். முன்னா இப்ப சொல்ற இவ்வளவு கோவப்படுற தங்கத்தமிழ் செல்வன் போவாருன்றதுக்கு, செந்தில் பாலாஜி வெளிப்படும் சொல்ல தங்கத்தமிழ்ச்செல்வனே போவார். ரெண்டு தரப்பும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு தரப்பும் பரஸ்பரம் ஆதரவு கொடுத்துட்டாங்க, அதிமுக அரசு வீட்டுக்கு போகுங்கிறாங்க. இல்ல இல்ல, இதுல பெரிய காமெடினா ரெண்டு பேருமே ஜெயிக்க போறது இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் எவ்வளவு பிரிச்சுக்கலான்ற சண்டையில இருக்காங்க. அந்த சண்டையினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு தங்கத்தமிழ் செல்வன் போட்டு உடைச்சது. ரெண்டு பேருக்குமே இதுதான் இதுதான் நிலைப்பாடு. அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு தன்னம்பிக்கை, உறுதி எடப்பாடி பழனிசாமிக்கு அரசுக்கு இருந்தா ஏன் 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நோட்டீஸ் இல்ல? இல்ல, அது வேற, இது வேற. இதையும் அதையும் சேர்க்காதீங்க. அதான் பகிரங்கமா இரட்டை இலக்கு, இரட்டை இலக்கின வேட்பாளருக்கு எதிராக வேலை செய்யும் போது அதிமுக அரசுக்கு உறுதி இருந்தா நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதையும் சேர்க்காதீங்க சார். வந்த அப்புறம் நீங்க என்ன சார், இவங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் இன்னைக்கா சார் கொண்டு வர்றாங்க? அவங்க தான் சொல்றாங்களே, நேத்து கூட சொல்றாங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க கொண்டு வருவோம், எங்களுக்கு வந்து எம்எல்ஏ இருக்காங்க நாங்க கொண்டு வருவோம். இல்ல, அதத்தான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல 23ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகாங்க நீங்க நோட்டீஸ் அனுப்பலாமே, என்ன அவசரம்? இல்ல, எந்த அவசரமும் கிடையாது. நாங்க விளக்கம் கேட்கணும், அது தார்மீக கடமை. ஏன்னா எங்களுடைய வேட்பாளருக்கு எதிரா வேலை செய்யும் போது எல்லா ஆவணமும் எல்லா டாக்குமெண்டும் கிடைக்கும் போது நாங்க நோட்டீஸ் நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றமே விளக்கம் கேட்க வேணாம்னு சொல்லிருச்சு. இல்ல இல்ல சார், அது தவறுன்னு சொல்லிருக்காங்க. இருங்க, உச்ச நீதிமன்றம் அது நாங்க தலை வணங்குறோம். சட்டத்துக்கு நாங்க எப்பவுமே மதிப்பு. இவங்க மாதிரி உள்நோக்கம் எல்லாம் கற்பிக்க மாட்டோம். இவங்களுக்கு தேவைன்னும் போது பெருமை பேசுறதும், தேவையில்லாத போது உள்நோக்கம் கற்பிக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஆனா இதெல்லாம் எத்தனாம் தேதி வரைக்கும்? 23க்கு பிறகு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இது நடக்கும் இல்லையா? இதென்ன தடை விலக போது? நம்பிக்கை வரைக்கும் ஒரு அரசு காத்திருக்க கூடாது. நீங்க மீண்டும் மீண்டுமா சொல்றது என்ன, இந்த அரசுக்கு, இந்த அரசை யாராலும் கவிழ்க்க முடியாது. அப்ப 23ஆம் தேதி வரைக்கும் காத்திருப்பதில் என்ன சிக்கல் சார்? அதாவது இல்ல, நாங்க நோட்டீஸ் தானே சார் அனுப்பிச்சிருக்கோம். நோட்டீஸ் அனுப்பதுக்கே இவங்க ஏன் சார் பாத்துறாங்க? திமுக ஏன் பாத்துறாங்க? இவங்க ஏன் உடனே ஸ்டே வாங்குறாங்க? நீங்க சொல்லுங்க. நோட்டீஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு விளக்கம் சொல்ல போறாங்க எங்க எம்எல்ஏக்களே. அப்படி அவங்களுக்கும் பேருமே என்ன உடலும் முதல் டார்கெட் என்ன, அதிமுக ஆட்சியை வந்து கவிழ்க்கணும், கவிழ்க்கணும்ன்றது அவங்களோட முதல் டார்கெட். அது அவங்க 1.5 வருஷமா செய்யறாங்க. தேர்தல் முடிவுகள் வர வரைக்கும் ஒரு நோட்டீஸ் தானே கொடுத்திருக்கோம். இவங்க ஏன் பயப்படுறாங்க? திமுக ஏன் ஓடி வருது? மூக்க ஏன் நுழைக்கிறாங்க? அடுத்த கட்சிக்குள்ள மூக்க ஏன் நுழைக்கிறாங்க?
ஸோ லீகல் ஆக்ஷன் எடுக்கும்போது நீங்கள் அமைதியாக என்ன பண்ணுவீங்க, தர்மம் நியாயத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க. அந்த தர்ம நியாயம் பேசுகிறவங்க என்ன செய்யணும், ஒரு அதிமுக வேட்பாளருக்கு எதிராக வேலை செய்கிறவங்களுக்கு இவங்க ஆதரவாக இருக்கலாமா, அதை சொல்லுங்க. அவர்கள் சொல்ல பாருங்க சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் திமுக கூட சார் இவங்க தலைவரே திமுக கூட தொடர்பில் இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக தான் அம்மா கட்சி விட்டு நீக்கிறாங்க. அதேதான் இன்னைக்கு செய்துட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி ஒரு கண் அங்க போச்சு, முடிவுகள் வெளிவந்த பிறகாக இந்த ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும் என்று அதிமுக பயப்படுகிறதா? எந்த பயமும் கிடையாது, தைரியமா இருக்கும், கண்டிப்பா நாங்க மாபெரும் வெற்றியை பெறுவோம். இன்றைக்கு இப்படி இரு தரப்பில் இருந்து இருவேறு முகாம்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தரப்பினுடைய ஆதரவு அப்படிங்கிறது பொதுப்படையா பொது எதிரி எங்களுக்கு அதிமுக, அதனால நாங்க அவருடைய அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் சேர்வார்கள், ஒரு தரப்பு கேட்டிருக்கிறதாவே தான் நம்ம இதை பார்க்க முடியும். எப்படி பார்க்கறீங்க இந்த சூழல், அரசியல் சூழல மூன்று கட்சிகளுடைய தளங்கள்ல ஒரு அதிர்வும் தாக்கமும் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். நீங்க சொல்ற கோணத்துல நாம் பார்க்கல. ஒன்று இதுல சகோதரி சொன்னாங்க, இது ஒரு லீகல் ஆக்ஷன், அதுக்கு ஏன் பதறணும்ட்டு. இது லீகல் ஆக்ஷன் இல்லைங்கிறத உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லிடுச்சு. எனவே அது லீகல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே இல்லீகல், எனவே அதை நியாயப்படுத்தவே முடியாது. இப்போ ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் வழிகாட்டு என்னங்கிறத அப்போ நீங்களும் சொன்னீங்க, அது அதுபடி பின்பற்றுகிறாரா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நான் ஏன் நீங்கள் சொன்ன அந்த கருத்தை மாறுபடுகிறேன் என்றால், நீங்கள் சொன்னீங்க ரெண்டு பேருக்கும் பொது எதிரி அதிமுக, அதை வீழ்த்துகிற விஷயத்தில் இப்படி ஒத்துழைக்குங்கிறங்கிற அந்த கோரிக்கை வந்திருக்கிறதுங்கிற இதில் சொன்னீங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் என்னுடைய பார்வை என்னவென்றால், நான் இந்த நிகழ்ச்சி போக்களை குறிப்பாக தேர்தல் கால அணுகுமுறைகளெல்லாம் நான் பார்க்கிற போது நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், திமுக தலைமையிலான அந்த அணி இருக்குல்ல, அந்த திமுக அணிக்கு ரெண்டு பேருமே எதிரிகள் தான். அதிமுகவும் எதிரி தான், அமமுகவும் எதிரி தான். அப்படி தான் அவங்க தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கிறார்கள். இதில் இடையில இப்படியான விஷயங்கள் வருகிறது என்பது அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன்னா சில நாட்களில் வாக்குப்பதிவு நடக்க போகிறது. நீங்கள் சொன்னது போல 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை வர இது நடக்க முடிவு அன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். இந்த நேரத்தில் இப்படி ஒரு கருத்தை போடுவது என்பது திமுக அணி அதனுடைய ஆதரவாளர் இருக்காங்களே அவங்க மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற, அந்த வாக்குகளை ஒருவாறு மடைமாற்றம் செய்கின்ற ஒரு உத்தியாக வருகிறது எனக்கு. அது சரிதானா, அது ஒரு அரசியல் நெறிமுறையால் இருக்கான்னு நான் கேட்க விரும்புறேன். சொல்ல வருகிற எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தங்கத்தமிழ் செல்வன் அவர்களினுடைய இன்றைய பேச்சு என்பது வரப்போகிற 4 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, நிச்சயமா. அந்த இன்னொன்னு, அவர் வந்து செய்தியாளர்கள் கேட்கிற போது இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு, அது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்க விரும்புறேன் என்றால், ஏன்னா அவரும் சொன்னார், அதை அந்த அடிப்படையில் நான் கேட்கிறேன், தங்கத்தமிழ் செல்வன் இவ்வாறு சொன்னது என்பது அமமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடா? அப்படி உங்களுக்குள்ள ஏதாவது பேசி முடிவு பண்ணி இந்த கருத்தை வெளியே பரப்புங்க சொல்லுங்கன்னு ஏதாவது முடிவெடுத்தீர்களா? மறுப்பு வந்திருக்கணும்ல, அப்படி அவர் சொன்னது தவறு அப்படின்னா அதிகாரப்பூர்வமா மறுப்பு யாருக்கு மாற்றுகிறது கிடையாது. அது எங்க கொள்கை செயலாளர் கிட்ட, எங்களுடைய பொதுச் செயலாளர் கிட்ட, எல்லாருமே அந்த அதாவது மக்களுக்கு செய்யப்படுகின்ற உதவி, தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு செய்யப்படுகின்ற உதவி, மக்களவை தேர்தல் நடந்திருக்கிறது, இதெல்லாம் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கணும். இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு திமுக அணி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கிறது, அந்த கூட்டணி வந்து ரெண்டு விஷயங்களை எதிர்த்து இங்கே இறங்கியிருக்கிறது. ஒன்று, மத்தியில் இருக்கிற ஆட்சியை அகற்ற வேண்டும், பிஜேபி ஆட்சியை அகற்ற வேண்டும். ரெண்டாவது, தமிழக ஆட்சிக்கும் ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்கிற ரெண்டு நோக்கம் அதில் இணைந்திருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் இவர்கள்
தான் இங்கே இங்கே அதிமுகவை வெளியேற்றி விட்டு நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தாண்டி ஏன் மற்ற விஷயங்களில் அந்த நான் சொன்ன பிஜேபியினுடைய சில விஷயங்களை அவர் விமர்சித்திருக்கிறாங்க இல்லைங்களை. இப்போ நீட் எதிர்ப்பு சரியா இருக்கு, ஏன்னா அது வந்து அதிமுகவுடைய தொடர்ச்சியான நிலைப்பாடு. அது அதில் இப்போ அதிமுக இன்றைக்கு இருக்கிற அதிமுக சமரசம் செய்து கொண்டதை போல அமமுக இருங்க இருங்க விடுங்க அமமுக எப்படி அதை எதிர்த்து நிற்கிறார் என்பது நான் வரவேற்கிறேன். அதுபோல் ஒரு சில விஷயங்கள் இப்போ சில இடங்களில் போய் இந்த இயற்கை எரிவாயு எடுக்கிறங்கிற பேரில் இயற்கை அழிக்க அந்த விவசாயிகளுடைய எதிர்ப்பை மீறி எடுக்கிறாங்க, அந்த திட்டத்துக்கு அவங்க விமர்சனம் பண்ணிக்கிறாங்க, எதிர்த்திருக்காங்க, அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அதைவிட மிக முக்கியமாக பிஜேபியுடைய அடிப்படை அபாயங்கள்னு ஒன்று இருக்குல்ல, என்ன இங்கே இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையிலும் ஜனநாயகத்திலும் அக்கறை உள்ளவர்கள் கவலைப்படுகின்ற ஆழமான விஷயங்கள், மக்களுடைய மத பகைமையை வெறுப்பு அரசியலை வளர்த்து விடுகின்ற அந்த அரசியல் இப்போ தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கறத தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக அது தானா நடக்கும் அப்படிங்கறத தாண்டி நாங்க நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை இரண்டு தரப்பும் ஏற்படுத்துகிறது, சரியா இல்லையா? அதாவது திமுக இது இப்ப திமுக அணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்தில் இறங்கின நாள்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக ஆட்சி அகற்றப்படும் அப்படிங்கிற பிரச்சாரமாவே சொல்லிட்டு இருக்காங்க, திடீர்னுலாம் சொல்லல. சரி, ஏன்னா எனவே அந்த நோக்கத்தை இணைத்துதான் அந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, பேசலாம். திரு வெங்கடேஷ், இப்போ பாரதி அவர்கள் சொல்ற மாதிரி இது ஒட்டுமொத்தமா தமிழக மக்களினுடைய விருப்பம், இது நீங்க 23ஆம் தேதி ரிசல்ட் பாருங்க, அது தமிழக மக்களினுடைய விருப்பமாக வெளிப்படும் அப்படிங்கிறார். மக்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மூன்று கட்சிகளிலையும் தொண்டர்களாக இருக்கிறார்கள். கூட்டணி நடைபெறுகிற போதே, தேர்தல் கூட்டணியின் போதே அது தொண்டர்களுக்கான விருப்பமா அப்படின்னு கேள்வி எழுப்பின நாம இன்றைக்கு அமமுகவும் திமுகவும் சேர்ந்து அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னா அதை திமுக தொண்டர்களும் அமமுக தொண்டர்களும் எப்படி அணுகுவார்கள்? தொண்டர்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த இடத்துல மிக தெளிவாக ரெண்டு பேருமே வந்து எதிரெதிர் நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள், அதனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம், இன்னும் 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து மிக தெளிவாக நீங்கள் வந்து நாளைக்கு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதை மக்களுக்கு சூசகமாக தெரிவிப்பதற்கான ஒரு முயற்சியாக தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் இந்த பேசியிருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்போ மிக தெளிவாக நாளைக்கு அப்படியே இருந்தாலும் நீங்கள் வந்து அதிமுகவோடு நாங்கள் இணைந்து திமுகவோடு நாங்கள் இணைந்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த சொல்லும்போது அப்போ இயல்பாகவே இவருக்கான அஷூரன்ஸ் கொடுக்குறார். ஸோ அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு வாக்களியுங்கள்ன்றதை மறைமுகமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் தங்கத்தமிழ் செல்வனுடைய வார்த்தைகளை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த ஹோல் சீக்வன்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் நீங்க புரிந்து கொள்ள, அதாவது திமுகவோடு உறவு வேண்டும் கவர்மெண்ட்டை கலைப்பதற்கு, ஆனால் பின்னாடி அவர்கள் வந்து பின்னாடி அரசு அமைக்க வரும்போது நாங்கள் அவரை அமைக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ண மாட்டோம், அமைக்க மாட்டோம் அப்படின்னா ஏன் திமுக இவங்களுக்கு முதல்ல ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது? நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வரும் என்றால்தான் இங்கே யாரிடம் இருந்தாலும் உதவியை பெறுவதற்கு அவள் தயாராக இருப்பார்கள். இன்னைக்கு போய் இன்னைக்கு ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஒருத்தருக்கு உதவி செய்துவிட்டு நாளைக்கு அவர் எந்த வகையிலும் எங்களுக்கு பின்னாடி வந்து ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்ய போவதில்லை என்றால் அந்த மாதிரியான உறவை நிச்சயமாக திமுக விரும்பவே விரும்பாது. அப்போ இயல்பாகவே அந்த ஒரு முரண்பாட்டை திரு தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் உணர்ந்து கொண்டாரா எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய உடன்பாடு நாம வெளியே இருக்கக்கூடிய புரிந்து கொள்ள முடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னன்னா இவங்க எல்லாருடைய கணக்கும் என்ன இருக்குன்னா, நீங்க ஒரு கட்டத்தில் வந்து திரு எடப்பாடி அவர்களும் சரி, பின்னாடி வந்து திமுகவும் சரி, இப்போது அமமுகவும் சரி, எல்லாருமே அந்த 22 தங்களுக்கு தான் வரும் என்று ஒரு பெரிய கனவோடு இருக்கிறார்கள். அந்த கனவு ஜெயிக்க எல்லாருக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறதோடு நம்ம நிறுத்திக் கொள்வதுதான் சரி. திரு பாரதி, இங்க ரெண்டு தரப்பினுடைய கோரிக்கைன்னு நீங்க அதை சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க, அது கோரிக்கையா இல்ல? ஒருவேளை இப்படி இருக்கிறது, திமுகவை பார்த்து பயப்படுகிற ஒரு சூழல், திமுக எங்களை பார்த்து பயந்துரும் அப்படின்னு அமமுக நினைப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாகவும் இன்றைக்கு 22 இடைத்தேர்தலை சந்தித்த பிறகாக ஆட்சி மாறும்னு தொடக்கத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிற திமுக பயப்பட வேண்டிய கட்டாயம் என்ன? ஆர்கேநகரில் இழந்த டெபாசிட் தொகை இல்லை, அது அந்த நிலைமை வேற, நிலைமை வேறன்னு எல்லாம் கிடையாது. அன்னைக்கு நாங்கள் என்ன முதலமைச்சராக இருந்தோமா பிரதமராக இருந்தோம், எப்படி நீங்கள் வேறன்னு சொல்ல முடியும்? அதுதான் இப்போ கடைசியாக நடந்த தேர்தல் ஆர்கேநகர் தேர்தல், வேற தேர்தல் இடையில நடக்கலன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்ச வரை. அப்போ அதை தான் உதாரணம் சொல்ல முடியும். இன்றைக்கு இருக்கிற இந்த இதே 8 கட்சி கூட்டணி அன்றைக்கும் இருந்தது. அப்போ இந்த 8 கட்சிகளுடைய கூட்டணியும் சேர்ந்து அங்கே டெபாசிட் தொகையை பெற முடியவில்லை என்றால்
அங்கே வாக்கு வங்கி சிம்லா முத்துச்சேரன் அவர்களை பெற்ற 56,000 வாக்குகள் 23,000 வாக்குகளுக்காக குறைந்தது என்றால், அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், மக்கள் சொல்ல டிடிவி அவர்களுக்கு அந்த வாக்குகள் மடைமாற்றம் செய்யப்பட்டதுங்கிறதா எங்களுடைய கருத்து. இது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அந்த பாஜக எதிர்ப்பில் ஐயா கூட சொன்னாங்க பாஜக எதிர்ப்புலன்னு, அந்த ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மதத்தை கும்பிட்றதுக்கு அனுமதி உண்டு. நாட்டில் வந்து மாடு மக்களை விட மாடுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய மாட்டுக்கு பாதுகாப்பு. ஒரு கட்டத்தில் திமுகவினுடைய உதவி தேவைப்படுகிறது. ஒருவேளை அப்படி அவர்கள் உதவி செய்வார்களே ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு, திமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உதவ மாட்டோம், அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா டிடிவி தினகரன் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது அமமுகவினுடைய எண்ணம். நிச்சயமா முதலமைச்சராக ஆக வேண்டும் எங்களுடைய எண்ணம். இன்றைக்கு வந்து ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழகத்தில் கலைஞர் அவர்கள் இறந்து விட்டார், மூத்த தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள். இன்றைக்கு வந்து ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் தேவையில்லை, அரசியல் மாற்றமே தேவைப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற ஏறக்குறைய 1 கோடி இளைஞர்கள், புதிய இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏறக்குறைய அதில் 80% வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிறார்கள். நீங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் எவ்வளவு எழுச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தெரியும். அடுத்தது இன்னொரு கருத்தை நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுக்கு சமகால தலைவர்கள் அவருக்கு கூடுகின்ற கூட்டம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கூடல. அதனால தான் இன்னைக்கு அரங்க கூட்டத்தையும் அரசியல் மாற்றத்தை புத்திசாலித்தனமான கவிழ்ப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் சில வாதங்கள் முன்வைக்கப்படுகிறதா என்கிற கேள்வியும் எழுகிறது. விரிவாக பேசலாம் காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடர்கிறது. திமுக ஆதரவுடன் ஆட்சியை கலைப்போம் என்று அமமுக சொல்லியிருப்பது எதிரியை வீழ்த்துவதற்காக பரஸ்பரம் கைகோர்ப்பதா என்பது குறித்து இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிறைவு பகுதியில் இருக்கிறோம். சிவசங்கரி, தற்போது ஆட்சி கலைப்பு கவிழ்ப்பு அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் தெரிந்துதான் அமமுக இந்த வாதத்தை முன்வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் திமுக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதிமுக தரப்பிலிருந்து 7 மந்திரிகள் உட்பட 70 பேர் திமுகவுடன் டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக தலைவரோடு அப்படிங்கிற கருத்தையும் உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமாக பதிவு பண்ணுங்க. அதாவது ஹாலிடே இல்லை சார், சம்மர் ஹாலிடேக்கு நிறைய காமெடி படங்கள்லாம் வேணும். அந்த மாதிரி காமெடி படத்தை தான் திமுக சொல்லிட்டு இருக்கு. கடந்த 1.5 வருஷமா தீர்மானம் கொண்டு வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன அவசியம், சிங்கிள் மெஜாரிட்டியில் இருக்கும், ஆட்சி கலைப்பும் கிடையாது கவிழ்ப்பும் கிடையாது, உறுதியா 5 வருஷம் முடிச்சுட்டு தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம். சார் விரக்தியின் விளிம்புக்கு போய் வெயில என்னவோ ஒரு மாதிரி ஆயிப்பு இருக்காங்க சார், அதனுடைய வெளிப்பாடு தான் சார். இதெல்லாம் நாங்க பெருசாவே ரீசன்ட்டாவே பேசலாமே. எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போயிருக்கீங்க, 7 மந்திரி பேசுறாங்க, இதை கேட்டு யாராவது இருப்பீங்கன்னா ஆட்சியில் இருக்க மந்திரிங்க போய் திமுக கிட்ட போய் அவங்க ஆளுங்க ஒன்னா பேசுவாங்கன்றதுக்கு சாத்திய கூறுகள் இருக்க தவிர எங்க ஆளுங்க எந்த காலத்திலயும் புறக்கணிச்சிட்டாங்க. அதனால எந்த ஜென்மத்திலையும் அதிமுகவை கலைக்க முடியாது, மீண்டும் மீண்டும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இது எல்லாமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் முடியாத விரக்தி.
அமையக்கூடாது என்று வாக்களித்தவர் ஓபிஎஸ். இந்த ஆட்சி அமையாமல் போயிருந்தால் இந்த கட்சியை காணாமல் போயிருக்கும். அதை உருவாக்கி கொடுத்தவர் சின்னம்மா அவர்கள்ங்கிறத இந்த யாரும் மறுக்க மாட்டாங்க. அது தரையில நீச்சல் அடிச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நினைக்கிறார்கள் எல்லா வேட்பாளரையும் கூப்பிட்டு சொல்லி இது மாதிரியான முடிவு எடுக்கிறோன்னு சொன்னால் நான் திருப்பி திருப்பி இந்த டிரான்ஸ்பரன்சின்றது மட்டும்தான் சொல்கிறேன். தேர்தல் ஆணையம் அந்த டிரான்ஸ்பரன்சியோடு நடந்து கொண்டிருந்தால் ஒரு சிக்கலும் கிடையாது, யாரும் இந்த மாதிரியான ஒரு 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 இதுக்கு போக போகிறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, தேர்தலில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேர்தலில் இன்றைக்கி நான் திருப்பி திருப்பி பார்க்கக்கூடியது, இன்றைக்கு இன்னும் இருக்கக்கூடிய இந்த 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விதவிதமான பிரச்சாரங்கள் வந்து வெளியே வரப்போகிறது. அதுக்கு விதவிதமான இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்ல வேண்டிய அப்போ இடத்துக்கு சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு ஒரு உத்தியை வந்து அமமுக பின்பற்றுகிறது. ஒன்று. அதே சமயத்தில் இப்போ இதுக்கு வந்து கடுமையாக பதிலடி கொடுக்க வேண்டியது திமுகவுடைய தரப்புலேருந்து தான் இருக்குது. ஏன்னா அவர்கள் தான் இதனுடைய நேரடி பாதிப்பை சந்திக்கிறார்கள். இன்றைக்கி அவர்கள் அமைதியாக இருந்து விட்டால் உண்மையிலே நீங்கள் திமுகவுக்கு பெரிய ஏற்படுத்திவிடும். ஒப்புதல் பெற்றுவிட்டு அந்த ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் அந்த வேட்பாளருடைய ஏஜென்ட்டுகள் இரவு பகல் பார்க்காம சாப்பிடக்கூட முடியாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார். அவங்கள அவமதிப்பது போல் இருக்கிறது. எனவே அதை நானும் சேர்ந்து வன்மையாக கண்டிக்கிறேன். ரெண்டாவது, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நிறைவாக நான் சொல்ல முடியும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இது அரசியல் நோக்கர்களுக்கு இடையில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதை அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தினா அவருடைய கட்சி வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்குங்கிற அந்த கோணத்திலையும் கூட அவங்க எடுத்துக்கிட்டால் நல்லது. ஆனால் என்ன சந்தேகம் என்றால், திடீரென்று அத்தனையும் காட்சி மாறலாம், திடீரென்று ஒரு சமரசம் ஏற்படலாம். ஏன்னா ஏன் இந்த சந்தேகம் வருகிறது என்றால், இரண்டு தரப்பிலுமே என்ன வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது என்றால், அழைப்பு விடுக்கப்படுகிறது. இவங்க தரப்பில் வந்து எடப்பாடி ஓபிஎஸ்ஸும் தவிர்த்து ஒன்று ரெண்டு ஊழல் அமைச்சருக்கு மற்ற எல்லாரும் யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு அமமுக தலைவர்கள் சொல்கிறார்கள். இவர் என்ன சொல்கிறாங்க, தினகரனும் உள்ளிட்ட ஒன்று ரெண்டு பேரை தவிர வேறு யார் வந்தாலும் அமமுக வரவங்க நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆகவே தான் திடீரென்று அத்தனையும் மறக்கப்படும். ஏன்னா அமமுக உருவான காலகட்டத்திலேருந்து பார்க்குற போது அப்படியான ஒரு சந்தேகத்தை தேர்தல் இந்த அரசியல் விமர்சகர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதற்கு வாய்ப்பில்லை என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும். அடுத்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட அதிமுகவுடைய அவங்க சொல்கிற உள்நோக்கம் என்ன இருக்குன்னு
மூன்று பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தது சட்டப்படி செல்லுமா செல்லாங்கிறது வேற விஷயம். அதை விட மிக முக்கியமாக உள்நோக்கம் என்னவென்றால், அதிமுக சட்டமன்ற பலம் இருக்குல்ல, அதை குறைத்து காட்டி அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு செயற்கையான மெஜாரிட்டியை காட்டுகிற உள்நோக்கத்துக்குள்ள இல்லையா? அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது, சமரசங்கள் ஏற்படும், காட்சிகள் மாறும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த ஐவருக்கும் நன்றி. இது காலத்தின் குரல், டிக்கெட்டும் பரவட்டும்.